ಸಮಗೋರ್ಧಾಭ್ಯಾಂ ಷಡ್ಗಂ ದಂತಮದಗಳಾಭ್ಯಾಂ ದಾಮೇದರಾಭ್ಯಾಂ ಚಿತ್ತಧಾನಮೀದೇ ಸಖಂಕುಮ ವಿಲೇಪ ನಾಮಣಿಗೆ ತುಂಬಿಗ ಸ್ತೋರಿಗಾಂತವಂತಕೇಶನಾಂ ಸಸರದಗ ಪಾಥಾಂಕುಶಾಮ ಶೇಷನ ಮೋಕನ ಹೇಮ ಪ್ರಮಾಣ್ಯ ಪೂಷಾಂ ಪರಾಂ ಜಪಾಂ ಸಪಾದುರಾಂ ಬರಿದೋ ಸ್ಮರೇ ತಂಬಿಕಾಂತರೀಶ್ವರಾಜ್ವಿಹೇಹ್ವಜಾಯೋಮಂತ ಪ್ರಚೋದಯಾಲೋನ್ಸಾನ್ ದಿಸಾನ್ 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 ಎದುರು புரட்டாதி மாதங்களிலே வருகின்ற சனிக்கிழமையானது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு முக்கியமான சிறந்த விரதமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய ஆகமங்களிலே. சனிக்கிழமைகளிலே வருகின்ற சனியிலே புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கு சனீஸ்வர சனி விரதமானது மிகவும் உன்னதமான விரதமாக கணிக்கப்படுகிறது. அதாவது சனி தோஷம் உள்ளவர்கள், ஏழனச்சனி உள்ளவர்கள், கண்டச்சனி உள்ளவர்கள், இப்படி போன்ற சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் உள்ள ஜாதகங்களிலோ அல்லது கிரக நிலையிலோ இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அன்று ஆச்சாரமாக தோன்றி குளித்து இருப்பது வழக்கம். அந்த வழிபாடு மிக ஒரு முக்கியமான வழிபாடாகும். ஏனென்று கேட்டால் சனீஸ்வர பகவான் ஈஸ்வரன், அவனுக்கும் பேர் ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனை நாங்கள் வழிபடுகிற பொழுதும் மிகவும் மிகவும் புரட்டாதி சனியிலே வருகின்ற விருதங்களிலே மிக உன்னதமான விரதமாக கணிச்சிட்டப்பட்டு எள்ளும் எண்ணெயும் எரித்து அதனை வழிபாடு செய்து சுவாமிக்கு குளிரப் பண்ணுவதற்கான அபிஷேகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், வழிபாடுகள் நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் எல்லோரும் அரிச்சனை கொடுத்து அந்த அரிச்சனையை செய்து கொள்வார்கள். ஏனென்றால் சனியினுடைய தோஷங்கள் நீங்குவதற்காக சனிக்கிழமைகளிலே செய்வார்கள். அதுவும் புரட்டாதி சனியிலே அந்த கண்டச்சனி, ஏழரைச்சனி இப்படி போன்ற சனி கிரகங்கள் அவர்களிடத்திலே பிடித்திருந்தால் அந்த தோஷங்களை நீக்குவதற்காகத்தான் இந்த எள்ளும் எண்ணெயும் நல்லெண்ணெயும் எரிப்பது அந்த தோஷ நிவர்த்திக்காக. அத்தோடு வழிபாடு செய்வது ஒரு தோஷ நிவர்த்திக்காகவே இந்த வழிபாடானது. ஈஸ்வரங்களிலே ஈஸ்வரன் என்ற நாமம் இருக்கின்றது. அந்த வகையிலே அவரை நாங்கள் குளிரப் பண்ணி விசேஷ அபிஷேகங்கள் செய்து எங்களுடைய மனதிலே இருக்கின்ற துன்பங்களை போக்குவதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்குமாகவே இந்த சனீஸ்வர வழிபாடு உண்டு. இன்று ஒரு விசேஷமானது என்னவென்றால் சனி பிரதோஷம். பிரதோஷங்களிலே சனிக்கிழமையிலே வருகிற பிரதோஷம் சனீஸ்வர பெருமானுக்கு மிக முக்கியமான ஒரு பிரதோஷமாக அமைகிறது. இன்று சனி பிரதோஷமும் சனிக்கிழமையிலே இருக்கின்ற புரட்டாதி முதல் சனியுமாக இன்று இங்கே நடைபெற்றிருக்கின்றது. இந்த இலங்கையிலேயே தனிய ஒரு சனீஸ்வரன் ஆலயமாக இருக்கும் என்றால் இந்த மடத்தடியிலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் தான் மூலஸ்தானத்திலே அங்கே விக்கிரகங்கள் வைத்து அதோடு எழுந்தருள் விக்கிரகம் வைத்து இந்த வழிபாடுகள் இந்த திருகோணமலையிலே நடைபெறுவது வழக்கம். இன்றும் அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இந்த தோஷ நிவர்த்திக்காக செய்ய வேண்டிய இந்த விடயமானது எள்ளும் அங்கே நீங்கள் ரெண்டு பொட்டணியும் கட்டி நல்லெண்ணையும் வைக்க வேண்டும். அத்தோடு தோஷங்கள் நீங்க வேண்டும் என்றிருந்தால் அங்கே ஒரு இரும்பு பாத்திரத்திலே நல்லெண்ணெயை விட்டு அந்த முகத்தை நீங்கள் பார்த்து ஒரு குருக்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த புனிதமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். எங்களிடத்திலே இருக்கின்ற கொரோனா என்கின்றது நீங்கப்பட வேண்டும். எல்லாம் வல்ல சனீஸ்வர பகவான் அதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று உங்களிடமிருந்து பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.